கொரோனா நோய் தொற்று காற்று மூலம் பரவுவதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ICMR தலைவரும் மூத்த விஞ்ஞானியுமான ராமன் கங்கேட்கர் இதனை தெரிவித்தார். பொது இடங்களில் எச்சல் துப்புவதன் மூலமாக இந்நோய் அதிகமாக பரவும் என்பதால் அதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே ICMR கேட்டுக் கொண்டுள்ளது. புகையிலை பொருட்கள் நுகர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலர் லாவ் அகர்வால் கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் புதிதாக 505 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். இதையடுத்து இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3577ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 275 நோயாளிகள் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளது உள்ளதாகவும் அவர் கூறினார். அதே நேரத்தில் பல்வேறு காரணங்களால் 83 நோயாளிகள் உயிரிழந்துவிட்டனர். கோவிட்-19 தொற்றால் நாடு முழுவதும் 274 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போதுள்ள நிலை குறித்து அமைச்சரவைச் செயலர், அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள், சுகாதாரத்துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோருடன் காணொலி காட்சி மூலம் விவாதித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் வழக்கமாக செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.